உண்டாவதாக இந்த நேரத்தில் வந்து நம்ம இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது இந்த காயினை குறித்து நம்ம பேசும் பொழுது ஆபேலை காயின் கொண்டான், ஏன் கொண்டான் அப்படிங்கும்போது மனைவி நிமித்தம் கொண்டான் என்று சொல்லி நம்ம பதிஞ்சிருந்தோம். அப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, தவறான காரியங்கள் இதெல்லாம் வந்து பதிஞ்சிருந்தாங்க, இது வந்து தவறான உபதேசம்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா கவனிங்க, நான் வந்து முதல் பதிவில் வந்து அந்த 4 அதிகாரத்தை மட்டும் விளக்கியிருந்தேன், 5 அதிகாரத்தை நான் இன்றைக்கி உங்களுக்கு விளக்க போகிறேன். அதாவது 5 அதிகாரத்தில் 9 இடங்கள் நீங்கள் வசனத்தை வாசிச்சிங்கன்னா பாருங்கள், 4 வசனம், 7 வசனம், 13 வசனம், 16 வசனம், 19 வசனம், 22 வசனம், 26 வசனம், 30 வசனம், இத்தனை வசனங்கள்லாம் பார்க்கும்போது 9 முறை அந்த 5 அதிகாரத்தில் வந்து ஆதியிலே குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள் என்று இருக்கிறது. அதில் வந்து இடையில காமம் வரல, காமம் வந்திருந்தால் தனித்தனியாக வந்திருக்கும், காமம் வராதனால நிறைய பேர் ஆனால் பெறவில்லை என்று சொல்லவில்லை, சிங்கிளாகவும் பெற்றிருக்கலாம், ஆனால் குமாரரும் குமாரத்திகளும் பெற்றார்கள் என்பது மிகப்பெற்று சொல்லப்படுறது. அப்போ மேக்சிமம் வந்து ரெட்டை குழந்தைகளாக பல குழந்தைகளாக பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்டை குழந்தைகள் பிறக்கிறது நிறைய இடத்துல 21 குழந்தை பிறந்ததை விட ரெக்கார்டெல்லாம் நமக்கு லாஸ்ட் இயர்லாம் நம்ம பேப்பரில் பார்த்துருக்குறோம். இன்றைக்கே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்திரீனாலே பல 2 குழந்தை மேற்பட்ட குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு காரியம் இருக்கும் பொழுது, ஏன் ஆரோக்கியமான காலத்திலே முதல் தலைமுறையில் இருக்கிற 1000 வருடங்களாக வாழ்க்கை நடத்தினதான மூதாதையர்கள் வந்து ரெட்டை குழந்தை பெற்றிருக்க முடியாது என்பது என்னுடைய கேள்வி. வேதத்திலேருந்து நான் கேட்டுட்டுருக்கிறேன். அப்போ காயனுக்கு மனைவி எங்கேருந்து வந்தான்னு சொல்லி சும்மா தேவையில்லாத புலம்பலை புலம்பாதபடிக்கு நாங்கள் கருதுகிறோம், ஊகிக்கிறோம், நாங்கள் அப்படி நினைக்கிறோம் அப்படி சொல்லாதபடிக்கு எங்கே தான் வந்திருப்போம், இல்லைன்னா 3வது 4வது பிறக்கும் போது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறதபடிக்கு விவாக விஷயங்கள்னு புரிந்து கொள்ளுங்கள். முதல் விவாக பந்தம், தன்னோடு பிறந்தவளை கல்யாணம் பண்ணக்கூடாது. 2வது விவாக பந்தம், அடுத்த தலைமுறை கட்டங்களில் ஒவ்வொன்று அப்டேட், அதாவது நம்ம என்ன சொல்கிறது, ஒவ்வொரு காலங்களும் அப்டேட் ஆகும்போது காலங்களை பற்றி நம்ம ஃபோன் எப்படி மாறுதோ அந்த மாதிரி லேட்டஸ்ட்டு விதமாக காலம் மாற மாற இந்த காரியம் மாறிக்கிறது. 1வது உடன்படிக்கை தன்னோடு பிறந்த விலை கல்யாணம் பண்ணக்கூடாது இல்லையா, அதாவது முதல்ல வந்து தன்னோடு பிறந்ததான ஒருத்தி தான் ஆதாம் கல்யாணம் பண்ணோம் முதல் தலைமுறை. 2வது தலைமுறையில் தன்னோட பிறந்தவளை கல்யாணம் பண்ண கூட ஏன்னா 1க்கு மேலே வந்ததுனால. 3வது தலைமுறையில் வந்து ஒரே பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணக்கூடாது. 4வது ஜென்ரேஷனில் வரும்போது ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பிகளுக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடாது, அத்தை மாமான்னு சொல்லி. அடுத்து வரும்பொழுது அத்தையுடைய மகளோட கல்யாணம் பண்ண வேண்டாம், வேறு இடத்துல கூட பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கூட வருது. அப்போ காலங்களில் பற்றி எப்படி கல்யாணம் மாறிச்சோ அதை மாதிரி தான் கொலை விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்காக கொலை நடந்தது என்பது எப்படி பார்த்தாலும் தன்னோடு இணைஞ்சு பிறந்தவங்க மேலே தான் காதல் காமம் எல்லாம் அதிகமாக இருக்கும். இது வந்து சயின்டிஃபிக்கலாக மெடிக்கல்றத நிரூபிக்கப்பட்டதான காரியங்கள். அப்போ அந்த விஷயத்தில் காயின் தன்னோடு பிறந்தால கல்யாணம் பண்ண நினைத்தது அவனும் தவறு கிடையாது, ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராதபடினாலே ஆபில் குறுக்கே இருப்பதனால அவனை கொலை செய்வதற்கான காரணம் ஏற்பட்டது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது காயினோட பிறக்கலை ஆபிலோட பிறக்கலை அது எப்படின்னு சொன்னால், இன்னொரு நிமிஷம் சொல்கிறேன், அந்த லாமேக்கு குறித்து பேசும்போது அந்த 4வது அதிகாரத்தில் கீழே பார்க்கும்போது என்ன பண்ணுறதுன்னா, லாமேக்கு வந்து 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணான். அதாவது அந்த லாமேக்கு குறித்து கடவுள் ஏன் சொல்கிறாருன்னா, அங்கேயே 2 ஸ்திரீகள் விவாகம் வருது. காயின் வந்து எப்படி 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணானோ, எப்படி ஆபேல கொண்டானோ, இங்கேயும் லாமேக்கு வந்து 2 ஸ்திரீகளுக்காக விவாகம் பண்ணும்போது அதில் 1 ஸ்திரீக்காக ஒரு வாலிபனை கொண்டான் என்றும், அது எப்படி வந்து இணைக்கிறார் பாருங்கள், காயினை ஆபேலை கொண்டவனுக்கு, அதாவது காயினுக்காக 7 பலி சுமருமான லாமேக்குக்காக 77 பலி சுமருன்னு சொல்கிறான். அப்போது காயின் வந்து முதல் தலைமுறை பண்ணால் அதுக்கே அவனுக்கு வந்து ஏகப்பட்ட தண்டனை கிடச்சி, அந்த தண்டனைலாம் தெரிஞ்ச பிறகுமே அதுக்கு அடுத்த தலைமுறையில் வர்ற அவனுடைய தலைமுறையில் வர்ற ஒருத்தன் அதே தவிர பண்ணும் பொழுது அது 77 பலி கிடைக்கும் மாதிரி அவன் சொல்கிறான். அப்போது அந்த லாமேக்கினுடைய கதையை வரலாறை வந்து காயினுடைய வரலாறை புரிந்து கொள்வதற்காக நம்ம வந்து என்ன ஆண்டவர் நிச்சயிக்கிறார், கீழே கொடுக்குறாரு. அப்போ அடியனுடைய கருத்தின்படி வேதத்தின்படி கண்டிப்பாக காயினோடும் ஆபேலனோடும் பெண்கள்
கலந்து பிறந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆண்கள் பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், சேத்து வந்து மூன்றாவது மகனாக பிறந்திருப்பது வேதம் தனியாக சொல்லுது. அப்படின்னால மனைவிகளை கொண்டவர்களாக இருந்த அப்படின்னா குமாரும் குமாரத்தைகளும் பெற்றன்னு சொல்லி அந்த குறியீட்டு வார்த்தைகள் நமக்கு 9 முறை 5வது சொல்கிற அப்படின்னால கண்டிப்பாக இதை வைத்து நம்ம பார்க்கும்போது காயினோடும் ஆவியனோடும் பெண்கள் பிறந்திருக்கிறார்கள். ஒரு ஒரு பெண்ணாவது பிறந்திருக்க வேண்டும். அதிகமான பெண்ணை பிறந்திருப்பாங்க, ரெண்டாவது விஷயம் குறைந்தது ஒரு பெண்ணாவது கூட பிறந்திருக்கணும். விவாக பந்தம் காயினோடு பிறந்தவளை ஆவியலும் ஆவியலோடு பிறந்தவள் காயினும் செய்ய வேண்டும் என்பது தெய்வ சட்டம். ஆனால் அது மீறி அவன் ஆவேலுடைய மனைவியை அபகரிக்க நினைத்ததுனால தான் அந்த கொலைக்கான மிக முக்கியமான காரியம். இதுக்கு முன்னால் ஒன்று பதிஞ்சிருக்கிறோம், அந்த கொலைக்கான மிக முக்கியமான காரியத்தில் தடயத்தில் எப்படி கொலை செய்திருக்க முடியும் என்பதை குறித்து நம்ம துப்பறிந்து ஆராய்ந்து நம்ம பார்த்துருக்குறோம், பேசியிருக்கிறோம். கவனமாக படிங்க, வேத ஆராயுங்க. தேவ சத்தியத்தை வெளிப்படுத்தும் பொழுது அதை சத்தியமாக கிரகித்து அதை உணருங்கள். உணர முடியவில்லை என்றால், நீங்கள் பால் குடிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் வேதத்தை சாதனம் படிச்சுட்டு பேசாமல் இருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கிறவர்கள் மேலே நிந்தைகளை போடாதீர்கள், அது உங்களுக்கு சாபமாய் முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தையும் அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். பிரைஸ்லாம் அடுத்து செய்திக்காக காத்திருப்போம். விடுதலை பெறும்.